மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக தயாநிதி பதவி வகித்தபோது சென்னையில் உள்ள அவரது வீட்டில் சட்டவிரோத டெலிபோன் இணைப்பகம் செயல்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. 300 அதிவேக டெலிபோன் லைன்களுடன் கூடிய அந்த இணைப்பகம் சன் டிவி நிறுவன வர்த்தக செயல்பாட்டுக்கு பயன்பட்டதாக சிபிஐ வழக்கு தொடர்ந்தது. அதிகார துஷ்பிரயோகம் செய்து அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தியதாக தயாநிதி, அவரது சகோதரர் கலாநிதி மீது குற்றம் சாட்டப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை சிபிஐ கோர்ட் ஆதாரம் இல்லை என கூறி கடந்த மார்ச் மாதம் தயாநிதி, கலாநிதி உட்பட அனைவரையும் விடுவித்தது. அதை எதிர்த்து சிபிஐ செய்த அப்பீலை விசாரித்த சென்னை ஹைகோர்ட் சிபிஐ கோர்ட் தீர்ப்பை ரத்து செய்தது. தயாநிதி, கலாநிதி மீது 12 வாரத்திற்குள் குற்றச்சாட்டுகளை மீண்டும் பதிவு செய்ய சிபிஐக்கு ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. இதனால் வழக்கை மீண்டும் எதிர்கொள்ள வேண்டிய சிக்கலுக்கு சகோதரர்கள் தள்ளப்பட்டுள்ளனர். ஏர்செல் மேக்சிஸ் ஊழல் வழக்கிலிருந்து கடந்த ஆண்டு தயாநிதி, கலாநிதியை டெல்லி சிபிஐ கோர்ட் விடுவித்தது. அதை எதிர்த்தும் சிபிஐ அப்பீல் செய்துள்ளது. மராத்தியர்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு கேட்டு மகாராஷ்டிராவில் முழு அடைப்பு போராட்டம் நடந்தது. கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி ஒருவர் ஆற்றில் குதித்தும் இன்னொருவர் விஷம் குடித்தும் தற்கொலை செய்தனர். மூன்றாவது நபர் பாலத்திலிருந்து குதித்தார். இதையடுத்து போராட்டக்காரர்கள் வன்முறையை கையில் எடுத்ததால் மும்பையில் கலவரம் வெடித்தது. கடைகள் நொறுக்கப்பட்டன, வாகனங்கள் கொளுத்தப்பட்டன. கியோராய் தொகுதி பாஜக எம்எல்ஏ மீது போராட்டக்காரர்கள் கற்களை வீசி தாக்கினர். போலீஸ் தடியடியில் போராட்டக்காரர்களும் கல்வீச்சில் சில போலீசாரும் காயமடைந்தனர். இதனிடையே முதல்வர் பட்னாவிஸ் வேண்டுகோளை ஏற்று மும்பையில் பந்த் போராட்டத்தை மராத்தி அமைப்புகள் வாபஸ் பெற்றன. மும்பையை சுற்றிய புறநகரில் பந்த் தொடர்ந்ததால் பதற்றம் நிலவியது. ராணுவ அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்திக்க துணை முதல்வர் பன்னீர்செல்வம் டெல்லி சென்றார். டெல்லி வந்திறங்கியதும் பன்னீர்செல்வம் பேட்டியளித்தார். உடல்நலம் குன்றி மதுரை அப்பல்லோவில் சிகிச்சை பெற்ற தனது சகோதரரை ராணுவ ஏர் ஆம்புலன்ஸ் மூலம் சென்னைக்கு கொண்டு செல்ல உதவியதற்காக நிர்மலாவுக்கு நன்றி தெரிவிக்க வந்ததாக கூறினார். ஆனால் கடைசி வரை நிர்மலாவை ஓபிஎஸ் சந்திக்கவில்லை. டெல்லியில் என்னதான் நடந்தது என்ற பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஓபிஎஸ் சந்திக்க அனுமதி கேட்டிருந்த அதே நாளில் அதிமுக எம்பி மைத்ரேயனை சந்திக்க நிர்மலா அனுமதி வழங்கியிருந்தார். மைத்ரேயனுடன் ஓபிஎஸ்ஸும் உடன் வருவதாக நிர்மலாவுக்கு தகவல் அளிக்கப்பட்டிருந்தது. டெல்லி சவுத் பிளாக்கில் உள்ள ராணுவ அமைச்சகத்துக்கு மைத்ரேயனும் ஓபிஎஸ்ஸும் சென்றனர். அங்கு மைத்ரேயனை மட்டும் சந்தித்த நிர்மலா அரை மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்த ஓபிஎஸ்ஸை சந்திக்க மறுத்துவிட்டார். ஏமாற்றமடைந்த ஓபிஎஸ் அடுத்த விமானத்தை பிடித்து சென்னை வந்து சேர்ந்தார். நிர்மலா சந்திக்க மறுத்தது பற்றி கேட்டபோது எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்று அண்ணா சொன்னதை சொல்லி சமாளித்தார். ரஃபேல் போர் விமான ஒப்பந்தத்தில் ஊழல் நடந்துள்ளதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் திரும்ப திரும்ப குற்றச்சாட்டை கூறும் நிலையில் அதை பொய்யென நிரூபிக்க வேண்டிய நெருக்கடியில் நிர்மலா இருக்கிறார். இந்த இக்கட்டான நேரத்தில் ராணுவ ஏர் ஆம்புலன்ஸை தனது சகோதரருக்கு நிர்மலா ஏற்பாடு செய்து கொடுத்ததாக ஓபிஎஸ் கூறியது காங்கிரஸ் வாய்க்கு அவல் கிடைத்தது போலாகிவிட்டது. அதனால் கோபமடைந்தே பன்னீர்செல்வத்தை சந்திக்க நிர்மலா மறுத்துள்ளதாக டெல்லி வட்டாரங்கள் கூறுகின்றன. ஏர் ஆம்புலன்ஸை பயன்படுத்தியதற்காக ஓபிஎஸ் தரப்பில் உரிய கட்டணம் செலுத்தப்பட்டுள்ளதாக நிர்மலா தரப்பில் விளக்கமும் தரப்பட்டுள்ளது. திமுக தலைவர் கருணாநிதி கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதாக புதன் காலையில் வாட்ஸ்அப்பில் வதந்தி பரவியது. கோபாலபுரத்தில் உள்ள அவரது இல்லத்துக்கு மீடியாக்காரர்கள் படையெடுத்தனர். லேசான காய்ச்சல்தான், வீட்டுக்கே வந்து டாக்டர்கள் சிகிச்சை அளித்தனர். இப்போது உடல் நலத்துடன் உள்ளார் என்று செயல் தலைவர் ஸ்டாலின் தெரிவித்தார். சிறு காய்ச்சல் ஏற்பட்டிருக்கு, ஆக அந்த காய்ச்சலுக்குரிய மருத்துவத்தை மருத்துவர்கள் அவங்க வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அங்கே ரொம்ப நீங்கள் நினைக்கிற மாதிரி பயப்படக்கூடிய அல்லது அதிர்ச்சி அடையக்கூடிய அது வதந்திகள். தனது சொந்த தொகுதியான கொளத்தூரில் சமுதாய நலக்கூடம் அமைப்பதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சியில் திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் கலந்து கொண்டார். அங்கு நடந்த சடங்கு சம்பிரதாயங்களிலும் அவர் பங்கேற்றார். பள்ளி கட்டணத்தை தவறாமல் செலுத்துவதை உறுதி செய்யும் வகையில் காஷன் டெபாசிட் என்ற பெயரில் குறிப்பிட்ட தொகையை அட்வான்ஸாக பள்ளி நிர்வாகங்கள் வசூலிப்பது வழக்கம். சென்னை, குரோம்பேட்டை மற்றும் நெடுங்குன்றம் பகுதிகளில் இயங்கும் SSM பள்ளிகளில் பயிலும் 3000 மாணவர்களும் காஷன் டெபாசிட்டாக 2,00,000 ரூபாயை செலுத்த வேண்டும் என கடந்த வாரம் நிர்வாகம் உத்தரவிட்டது. 5 நாளில் பணத்தை செலுத்தாவிடில் பள்ளியை மூடுவோம் என்றும் எச்சரித்தனர்.
இவ்வளவு பெரிய தொகையை செலுத்த முடியாது என பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். போராட்டத்திலும் ஈடுபட்டனர். கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் மற்றும் போலீசாரிடமும் பெற்றோர்கள் புகார் அளித்தனர். 2 லட்சம் ரூபாயை செலுத்த பள்ளி நிர்வாகம் விடுத்த 5 நாள் கெடு புதனன்று முடிந்தது. கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் போலீசார் பள்ளிக்கு விசாரணை நடத்த வந்தபோது தாளாளர் சந்தானம் பின்புற வழியாக காரில் தப்பினார். போலீசார் துரத்தி சென்று அவரை கைது செய்தனர். கல்வித்துறை விதிகளை மீறி அதிக கட்டணம் வசூலித்தது, பெற்றோர்களிடம் முறைகேடாக நடந்தது போன்ற பிரிவுகளின் கீழ் சந்தானத்தின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இலவச பஸ் பாஸ் வேண்டும் என்பது கர்நாடக மாணவர்களின் நீண்டகால கோரிக்கை. பல போராட்டங்கள் நடத்தப்பட்டன. அதன் விளைவாக இலவச பஸ் பாஸ் திட்டம் நிறைவேற்றப்படும் என்ற அறிவிப்பை காங்கிரஸ் மதசார்பற்ற ஜனதாதள கூட்டணி அரசு கடந்த மாதம் வெளியிட்டது. ஆனால் இழப்பு தொகையை ஏற்க முடியாது என கர்நாடக போக்குவரத்து துறை கூறியதை அடுத்து முதல்வர் குமாரசாமி பின்வாங்கினார். இலவச பஸ் பாஸ் வழங்குவேன் என்று வாக்குறுதி அளிக்கவே இல்லை என்றார். முக்கியமான பிரச்சினையில் மாற்றி மாற்றி பேசும் அரசுக்கு எதிராக மீண்டும் மாணவர்கள் போராட்டம் துவங்கியுள்ளது. அமைச்சர்களுடன் அவசர ஆலோசனை நடத்திய முதல்வர் குமாரசாமி அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு மட்டும் இலவச பஸ் பாஸ் வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். ₹100 வரை பஸ்ஸுக்கு செலவழித்து பள்ளிக்கு செல்வதாக மாணவர்கள் தரப்பு கூறுகிறது. 1 லட்சம் ரூபாய் என்ன, அதையும் தாண்டி கூட கட்டணம் செலுத்தி தனியார் பள்ளிகளில் படிக்க வைக்கின்றனர். சில பெற்றோர் குறிப்பிட்ட பள்ளிகளில் பிள்ளைகளை சேர்ப்பதில் தீவிரம் காட்டுகின்றனர். தூரம் பற்றியெல்லாம் கவலை இல்லை. அப்படிப்பட்ட தனியார் பள்ளி மாணவர்களுக்கு எதற்காக இலவச பஸ் பாஸ் வழங்க வேண்டும் என்பது கர்நாடக அரசின் கேள்வி. அரசு நிதி நெருக்கடியில் இருக்கையில் அனைவருக்கும் எப்படி இலவச பஸ் பாஸ் வழங்க முடியும் என கேட்கிறார் குமாரசாமி. தமிழ்நாட்டில் அரசு தனியார் என பாகுபாடின்றி அனைத்து பள்ளிகள் கல்லூரிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு இலவச பஸ் பாஸ் வழங்கப்படுகிறது. தமிழக அரசும் கடும் நிதி நெருக்கடியில் தத்தளிக்கிறது. பஸ் பாஸ் விவகாரத்தில் கர்நாடகாவை ஏன் தமிழகம் பின்பற்றக்கூடாது என்பதுதான் நஷ்டத்தில் இயங்கும் போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றும் பஸ் ஊழியர்களின் கேள்வி. மும்பையில் கஞ்சூர்மார்க் ரயில் நிலையத்திலிருந்து மின்சார ரயில் புறப்பட்ட போது ஒரு இளம்பெண் இறங்கினார். சேலை படிக்கட்டில் உள்ள கைப்பிடியில் மாட்டிக்கொண்டது. ரயிலுடனே அவர் இழுத்து செல்லப்பட்டார். அடுத்த பெட்டியில் இருந்த RPF வீரர் சற்றும் தாமதியாமல் அப்பெண்ணை காப்பாற்ற முயன்றார். இறுதியில் தடுமாறி விழுந்தார். அதன் பிறகே ரயிலில் பெண் சிக்கியிருப்பதை மற்ற பயணிகள் உணர்ந்து மயிரிழையில் பெண் உயிர் தப்ப உதவினர். ரயில் நிற்கும் முன்னோ புறப்பட்ட பின்னோ இறங்குதல் ஆபத்து. சேலை ஷால் போன்ற காற்றில் பறக்கும் உடைகள் மீது பெண்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் என்ற படிப்பினையை இந்த சம்பவம் அளித்துள்ளது.